குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார், இதே போன்று படித்து கொண்டும் இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய எதிர்காலம் சிறந்ததாக மாறி சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒருவராக இவர் மாற வேண்டும் என்று ஜுமாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இவருக்காக துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும், ஏனென்றால் நம்முடைய சமூகத்திலே பல ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள், இவர்களை தூக்கி மேலே கொண்டு வருவது சமூகத்துடைய கடமை. குர்ஆனை பாடமாக்குவது என்பது இலேசான காரியம் அல்ல, ஒரு பக்கத்தை கூட பாடமாக்க முடியாத காலம். முழு குர்ஆனையும் மனதில் சுமந்தால் அது மாத்திரமே போதும், அது மாத்திரமே அவருடைய சிறப்புக்கு போதும், வேற எந்த சிறப்பும் தேவையில்லை. ஒரு ஜுஸ்வை பாடமாக்குவது என்பது, ஒரு 5 ஜுஸ்வை பாடமாக்குவது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு காலம் இருந்தது, உலகத்திலே சிறந்தவர்களாக ஹாஃபிதுகள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த காலம் மாற்றப்பட்டு இப்பொழுது ஹாஃபிதுகள் மதிக்கப்படுவதில்லை. அதனால் தான் பிள்ளைகளையும் நாங்கள் ஹாஃபிதுகளாக ஆக்குவதில்லை. இந்த ஹாஃபிதுகளை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய சமூகத்திலே நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகள் இருக்கிறார். இவர்கள் ஓத தொடங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி அடையும். இவர்கள் இப்பொழுது மாத்திரமல்ல, ஹாஃபிதுகளை உருவாக்குவது அவர்கள் இரவு நேரங்களில் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தெரியும், மதரசாக்களிலே வீடுகளிலே குர்ஆனை ஓதும் பொழுது உள்ள பரக்கத் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது கிதாபுன் கரீம், சங்கையானவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த சங்கையான குர்ஆனை கொடுப்பார். அதனால் இவர் ஹாஃபிது என்பதால் ரையான் இவருடைய சகோதரரும் ஹாஃபித் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய சகோதரருக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம். பல ஹாஃபிதுகள் நம்முடைய ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில் இருக்கிறார்கள். அதனாலதான் பிள்ளைகளுக்கு இவர்களை காட்டி என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்களை உருவாக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். ஹாஃபிதுகளுக்கு வழிகாட்டவில்லை என்றால் யார் வழிகாட்டுவது? ஹாஃபிதுகள் அப்படி போய்விட்டார்கள், இப்படி போய்விட்டார்கள் என்பதை சொல்வதை விட இவர்களுக்கு வழிகளை காட்டும், சமூகத்திலே உயர்த்தி உற்சாகப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக மாற்றி எதிர்காலத்திலே பல ஹாஃபிதுகள் உருவாகுவதற்கும் இந்த சமூகம் முன்னேறுவதற்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.